நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய பகுதியில நாம என்ன கத்துக்கிட்டோம்? ரைட்னா வலது, லெப்ட்னா இடது அப்படின்றதோட மட்டும் இல்லாம எக்ஸ்கியூஸ் மீ சார், வேர் இஸ் த ஷாப் அப்படின்னு கத்துக்கிட்டோம். அங்க நின்னுட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட எப்படி போறதுன்னு வழி கேட்டு இப்ப நம்ம கடைசியா அந்த கடையையும் போய் அடைஞ்சாச்சு. கடை திறந்திருக்கிறத பார்த்து ஒரே சந்தோஷம். அந்த கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே கடைக்காரர் உங்களை நிப்பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லிட்டு பொருட்களை வாங்கிட்டு திரும்ப போறதுதான் இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல கத்துக்க போறோம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஏற்கனவே ஒரு செக்லிஸ்ட் தயார் பண்ணிருந்தோம் இல்லையா, அதாவது ஒரு சிட்டை. அந்த சிட்டையில நம்ம என்ன பண்ணிருந்தோம், நமக்கு என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல கேட்டு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம். சோ அந்த லிஸ்ட், அதாவது அந்த செக்லிஸ்ட வச்சுட்டு இப்ப கடைக்காரர் கிட்ட நமக்கு என்ன வேணும், வெங்காயம், அரிசி, எண்ணெய், தக்காளி, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்க போறோம். அது எப்படி கேப்போம்? இப்ப நம்ம கடைய போய் ஸ்ட்ரெயிட்டா அடைஞ்சாச்சு. கடை திறந்ததை பார்த்து ஒரே சந்தோஷம். அங்க கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே கடைக்காரர் நம்ம கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி நாம போட்டு வச்சிருந்த செக்லிஸ்ட், அதாவது ஒரு சிட்டை போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்றத கேட்டு இப்ப தக்காளி, வெங்காயம், எண்ணெய், அரிசி, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம். அதாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நினைவுபடுத்த கூடியதுக்கான ஒரு லிஸ்ட் தான் செக்லிஸ்ட். சோ அந்த லிஸ்ட கையில எடுத்துட்டு நாம இப்ப கடைக்காரர் கிட்ட நமக்கு என்ன வேணும் அப்படின்றத இங்கிலீஷ்ல கேட்க போறோம். கேக்கலாமா? அதாவது எனக்கு வெங்காயம், அரிசி, எண்ணெய், தக்காளி, இதெல்லாம் இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னு கடைக்காரர் கிட்ட கேட்கணும் அப்படின்னா, சார், ஐ வாண்ட் ஆனியன்ஸ், ரைஸ், ஆயில், டொமேட்டோஸ் அப்படின்னு கேட்போம். அதாவது சார், ஐ வாண்ட் ஆனியன்ஸ், ரைஸ், ஆயில், டொமேட்டோஸ் அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி நீங்க இது கேட்ட உடனே அங்க இருக்கிற ஷெல்ஃப பாக்குறீங்க, அதாவது கடையில இருக்கிற ஷெல்ஃப பாக்குறீங்க, அதுல வந்து ஜீனி இருக்கு. சோ ஜீனிய பார்த்தோன்னு நீங்க அடடா ஜீனியும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல நீங்க அந்த ஜீனிய உங்களோட செக்லிஸ்டோட ஆட் பண்ணிக்கிறீங்க, அதாவது சேர்த்துக்கிறீங்க. அப்போ கடைக்காரர் கிட்ட அண்ட் ஐ வாண்ட் சுகர், அதாவது ஜீனிக்கு இங்கிலீஷ்ல சுகர் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் சுகர் அப்படின்னு அதை நம்ம திரும்ப சேர்த்து கேக்குறதுனால அண்ட் ஐ வாண்ட் சுகர், அதாவது சார், ஐ வாண்ட் ஆனியன்ஸ், ரைஸ், ஆயில், டொமேட்டோஸ் அண்ட் ஐ வாண்ட் சுகர் அப்படின்னு கேக்குறீங்க. தமிழ்ல சொல்லணும்னா, சார், எனக்கு வெங்காயம், அரிசி, எண்ணெய், தக்காளி, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம அப்புறமா எனக்கு அந்த ஜீனியும் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஞாபகம் வந்து அத அண்ட் ஐ வாண்ட் சுகர் அப்படின்னு கேட்கிறோம். சோ சார், ஐ வாண்ட் ஆனியன்ஸ், ரைஸ், ஆயில், டொமேட்டோஸ் அண்ட் ஐ வாண்ட் சுகர் அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஐ வாண்ட் சுகர், ஐ வாண்ட் வாட்டர், ஐ வாண்ட் பிக்கிள், ஐ வாண்ட் ரசம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். உங்க பக்கத்துல உங்களோட நண்பர் யாராவது இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான தங்கச்சியோ இல்ல அக்காவோ தம்பியோ இப்படி உங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு கேளுங்க, அதாவது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேளுங்க. பொதுவா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்ற விஷயத்த நம்ம தமிழ் படுத்தும் போது அப்படியே தமிழ் படுத்தணும்னா எனக்கு வேணும் தண்ணி அப்படின்னு வரும். அதாவது இந்த ஹிந்தியில வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம தமிழ்ல கேட்கும் போது ஆமாங்க வாங்குங்க எங்க கடையில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்படியே தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் மொழிபெயர்த்தோம்னா. ஆனா நம்ம மொழிபெயர்க்காம நம்ம என்ன பண்ணணும், நாம பேச கத்துக்கணும். சோ அப்படி பேச கத்துக்கும் போது ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்றது எனக்கு வேணும் தண்ணி அப்படின்னு இல்லாம எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அந்த மொழி மாறும். அதே மாதிரி நீங்க வேற வேற ஐட்டங்களையும் சேர்த்து கேட்கலாம். அதாவது ஞாபகம் இருக்கா, முட்டைனா எக்ஸ், ஆனியன்ஸ்னா வெங்காயம், ஐ வாண்ட் எக்ஸ், ஐ வாண்ட் ஆனியன்ஸ், ஐ வாண்ட் அப்படின்னு நீங்க உங்களுக்கு என்ன ஐட்டம் போட்டு கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்க கேட்கலாம். ஐ வாண்ட் ஃபிஷ் அப்படின்னு நீங்களா உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை போட்டு சில சில வாக்கியங்களை உங்க கூட இருக்கிற பார்ட்னர் கூட சேர்ந்து பேசி பாருங்க, சரிங்களா?
இப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கலான விஷயம், அதாவது இந்த விஷயத்தை கேட்டோம்னா ஒரு மேஜிக் நடக்கும் நம்மளோட உறவுகளுக்குள்ள. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, பொறுத்தவங்க கிட்ட தலிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கும், அண்ணே கொஞ்சம் தலிக்கோங்கனே அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரிதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம உறவுகள் மேம்பட, அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட உறவு நல்லபடியா இருக்கணும் இல்லையா, அது மேம்படுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மேஜிக்கான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். அது என்ன மேஜிக் அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க, அவங்களை தள்ள சொல்றீங்க அப்படின்னா, தலிக்குங்க கொஞ்சம் தலிக்கங்கனே அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி இப்போ ஒருத்தர் வண்டி அங்க பார்க் பண்ணி இருக்கிறாரு, எங்க அந்த வண்டி எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த தயவு செஞ்சுக்கும் அந்த கொஞ்சம் அப்படின்ற விஷயத்தையும் தான் இப்ப நம்ம இங்கிலீஷ்ல சேர்த்து கேட்க போறோம். அதாவது எப்படின்னா, பிளீஸ், தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இங்கிலீஷ்ல கேட்கும் போது நம்மளோட உறவுகள் மேம்படும். அது என்ன மாதிரி, எப்படி நம்ம இதை சேர்த்து கேட்கணும் அப்படின்னா, பிளீஸ், அதாவது I want onions, rice, oil, tomatoes, please. அதாவது பிளீஸ் அப்படின்னு கடைசி சேர்த்தோம்னா, அதாவது எப்படின்னா, இந்த வெங்காயம், அரிசி, எண்ணெய், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கனே அப்படின்னு கேட்போம்ல, கொஞ்சம் கொடுங்கனே அப்படின்னு கேட்கறது தான் பிளீஸ் அப்படின்னு நம்ம கடைசியில சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் and I want sugar please அப்படின்னு கேட்கறோம். அதாவது அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஜீனியும் கொடுத்துருங்கண்ணே அப்படின்றோம்ல, அந்த நம்ம குரல்லே நம்ம அதை கொடுப்போம் தமிழ்ல, அது மாதிரி இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது பிளீஸ் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். ஸோ இப்போ நமக்கு அவங்களும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துடுறாங்க, வாங்கிட்டு கிளம்பும் போது தேங்க்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறக்காம சொல்லணும். அதாவது நன்றி, கொடுத்தமைக்கு நன்றி அப்படின்னு நம்ம அங்கே கடையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு போகணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துருக்குறோம், ஐ வாண்ட் அப்படின்னு நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கும் போது I want அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை வாங்குறதுக்கும், அந்த பொருட்களை வாங்கும் போது பிளீஸ் அப்படின்னு சொல்றதுக்கும், நமக்கு தேவையானது வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் கத்துக்கிட்டோம். இப்போ நேர்களான நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, I want fish, I want carrot, I want அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்னன்றத கண்டுபிடிங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு இது வேணும், நான் இதை எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது அப்படின்னு சொல்லி கடலோசையோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. 7094439999 அப்படின்ற எண்ணுக்கு. மீண்டும் அடுத்த தொகுப்புல நாளை சந்திக்கலாம். நன்றி. இந்த இங்கிலீஷ் பேசலாம் வாங்க அப்படின்ற தொகுப்பை நமக்காக வழங்குறவங்க என் உடான் அப்படின்ற அறக்கட்டளை. நன்றி.